இதுவரை முஸ்லிம்ஸ்க்கு இருந்த ஓபிசில நாலு பர்சன்ட் ரிசர்வேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த ரிசர்வேஷனை தான் இப்ப வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு இதுக்கான காரணம் என்ன சமயம் நேரில் வணக்கம் கர்நாடகால மிக விரிவாவே எலக்ஷன் வர இருக்குது இந்த எலக்ஷன் போல் போன் ஸ்டேட்ல ஒரு முக்கியமான விஷயத்த கர்நாடகாவுடைய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அறிவிச்சிருக்காரு அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா இதுவரை முஸ்லிம்ஸ்க்கு இருந்த ஓபிசியில நாலு பர்சன்ட் ரிசர்வேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த ரிசர்வேஷனை தான் இப்போ வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு இந்த நாலு பர்சன்ட் ரிசர்வேஷனை வேறு சில கேஸ்டிக்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காரு அப்படின்றது தான் முக்கியமான தகவல் இதுக்கான காரணம் என்ன கர்நாடகாவில் எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி ஜனதா தள்ளும் சரி ரொம்ப வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கும் மும்முனை போட்டி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை எல்லாருமே சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் போல் ப்ரீ போல் ரிசல்ட்ஸ் எல்லாமே கூட ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தகவல் வெளியாகிட்டு இந்த நேரத்தில் தான் கவர்மெண்ட் வெளியில் போக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பசவராஜ் பொம்மை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இதுவரையிலும் கர்நாடக காலம் முஸ்லீம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நாலு பர்சன்ட் ரிசர்வேஷன் இருந்தது ஓபிசியில் இந்த ரிசர்வேஷனை தான் கேன்சல் பண்ணியிருக்காரு ஓபிசி கீழே இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணி ரெண்டு பர்சன்ட்டை வந்து ஒக்கலிகாஸுக்கும் ரெண்டு பர்சன்ட்டை வந்து லிங்காய்ச்சும் கொடுத்துருக்காரு இந்த லிங்காய்ச்ச அண்ட் ஒக்கலிகாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் முக்கியமாக வந்து தேர்தல்களில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான கேஸ்ட்டு இந்த ரெண்டு கேஸ்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வரத்தை பார்க்கும்போது ஒக்கலிகாஸ் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 4% என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இந்த 4% பர்சன்ட் ப்ளஸ் டூ பர்சன்ட் வந்து ஆட் ஆகி டோட்டலாக உக்காலிக்கா சிக்ஸ் பர்சன்ட் என்ஜாய் பண்ணுறாங்க அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா லிங்காய்ச் ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ப்ளஸ் டூ அப்படின் போது அவங்களுக்கு வந்து செவன் பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து கர்நாடகாவில் ஓபிசியில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி வந்து பார்த்திங்கன்னா கேபினட் மினிஸ்டருடைய அந்த கூட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு பசவராஜ் பொம்மை வந்து ப்ரெஸ் மீட்டை சொல்கிறாரு கர்நாடகாவில் ஓபிசி ரிசர்வேஷன் ஃபார் முஸ்லீம்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அவங்கள நாங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதற்கடுத்து முக்கியமான விஷயமா இதுவரை இருந்த அந்த ஃபோர் பர்சன்ட் ரிசர்வேஷனை லிங்காய்ஸ் டூ பர்சன்ட் அந்த ஒக்கலிகாஸ் டூ பர்சன்ட் அப்படின்ற ஒருத்தர் கொடுத்துட்டு முடிக்கிறாரு அதன் பிறகு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு அதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினா அம்பேத்கரே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டுக்கு தான் ரிசர்வேஷன் ரிலீஜியனுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதற்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னா நம்முடைய அண்டை மாநிலம் ஆந்திராவில் மைனாரிட்டிஸ் முஸ்லீம்ஸ்க்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடை வந்து ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு நிலை கர்நாடகாவும் வரக்கூடாது அப்படி வந்தால் ஒரு பெரிய பிரச்சனை எழுபதுக்கு காரணம் காட்டி நாங்கள் அதாவது முன்னாடியே நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதுதான் வந்து அவங்களுடைய ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணி அவங்கள எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மூவ் பண்ணுறோம் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் வெறும் ஃபோர் தான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க இனிமேல் அவங்க வந்து டென் பர்சன்ட் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து கர்நாடகா எடுத்துக்கிட்டால் வந்து முஸ்லீம்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததாக ஒரு தகவல் வெளியாயிட்டிருக்கு இஸ்லாமிய பெண்கள் வந்து ஹிஜாப் போட்டுட்டு வந்து ஸ்கூல் காலேஜஸ் போக முடியாது எக்ஸாம் எழுத முடியாது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தான் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய சிறு சப்ஜெக்ட்ஸில் இருந்து ரிமூவ் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வந்த திப்பு சுல்தான் அவருடைய அந்த பிறந்தநாளுமே வந்து நீக்கினதெல்லாம் பார்த்து இப்போ வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் நீக்கணத்திற்கு முக்கியமான காரணம் வந்து ப்ரோ ஆக்டிவ் மெஷராக தான் நாங்கள் எடுத்திருக்கோம் ஒரு தகவல் சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து கவனிக்க விஷயமா ஃபோர் என்ஜாய் பண்ணியிருந்த முஸ்லீம்ஸ் இனிமேல் டென் பர்சன் ரிசர்வேஷன் என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிருக்காரு அதற்கு அடுத்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஓவரால ரிசர்வேஷன் எதுவரையிலும் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் இருந்தது நாலு கேட்டிக் ஒன் டூ பி டூ சி டூ டி அப்படின்னு இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது கர்நாடகாவோட காங்கிரஸோட மூணு முன்னாள் முதலமைச்சராக சித்தாராமையா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு குறிப்பாக ட்விட்டரில் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துருக்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு கேஸ்ட்டுக்கோ ஒரு ரிலீஜனுக்கோ இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வேஷனை மற்ற கேஸ்ட்டுக்கோ ரிலீஜனுக்கோ மாற்றும் போதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றத்தால் எந்த ஒரு கேஸ்ட்டுக்கோ ரிலீஜனுக்கோ ஒரு துளி நன்மை கூட இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுடைய வாக்கு பாஜகவுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீண்ட காலமாக சொல்லிட்டு வராங்க ஆனால் அவங்கள ஒட்டுமொத்தமாக